ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே பார்த்தீங்க அப்படின்னா முதல் ஒரு நாள் போட்டி வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆஸ்திரேலிய அணி வந்து முதல்ல வந்து பேட்டிங் வந்து தேர்வு செஞ்சு விளையாண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கே எல் ராகுல் மற்றும் ஹர்திக் பாண்டியா ரெண்டு பேருக்குமே வந்து ஸ்குவாட்லேருந்து ரெண்டு பேரும் வந்து தூக்கிட்டாங்க. ஏன்னா வந்து டிவி சேனலில் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து பேட்டி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பெண்களை பற்றி இழிவாக பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்ச்சைக்குரிய கருத்துக்களால் பார்த்தீங்க அப்படின்னா பிசிசி வந்து ரெண்டு பேருக்குமே வந்து தடை விதிச்சிருக்காங்க. அதனால் பார்த்தீங்க அவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்குவாட்ல வந்து இடம் பிடிக்கல. தினேஷ் கார்த்திக் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியனுடைய வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் வந்து பிஞ்சை வந்து அவுட் ஆக்கியிருப்பார். இதன் மூலமா சர்வதேச போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 100வது விக்கெட்டை கைப்பற்றி மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து செஞ்சிருக்காரு. புவனேஸ்வர் குமார் பார்த்தீங்க அப்படின்னா 96 போட்டியில் விளையாண்டு 100 விக்கெட்டை வந்து கைப்பற்றி இருக்காரு. இதே மாதிரி வந்து சர்வதேச ஒருநாள் போட்டியில் வந்து 100 விக்கெட் கைப்பற்றக்கூடிய 12வது இந்திய வீரர் அப்படிங்கிற ஒரு சாதனையும் பார்த்தீங்க அப்படின்னா புவனேஸ்வர் குமார் வந்து செஞ்சிருக்காரு. தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் வந்து சிறப்பாக பால் போட்டுக்கிட்டு வராங்க. இந்த போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா வேகப்பந்து வீச்சுக்கு வந்து முகமது ஷமி மற்றும் கலீல் அகமத் அவங்களுக்கும் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து தொடர்ந்து வந்து புவனேஸ்வர் குமார் வந்து பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் வந்து எதிர்பார்க்கிறாங்க. இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.